வணக்கம், டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் நிப்பா வைரஸ் பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏனென்றால் நேற்று கேரளா மாநிலத்தில் 2 பேர் நிப்பா வைரஸ் பாதிப்பினால் இறந்து போனார்கள் என்ற செய்தியை ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். ஸோ நிப்பா வைரஸ்ன்றது ஒரு ஜூனோட்டிக் வைரஸ், அதாவது விலங்குகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ். மனிதர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தினால் அதை நாம் ஜூனோட்டிக் வைரஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பேராமிக்ஸோ விரிடியே அப்படின்ற ஒரு வைரஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வைரஸ். எதனால் இதற்கு நிப்பா வைரஸ்ன்னு பேர் வந்ததுன்னா, மலேசியாவில் இருக்கக்கூடிய கேம்புங் நிப்பா அப்படின்ற ஒரு இடத்துல தான் முதன் முதலில் இந்த வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தியது 1999 அதனால் இதனை நிப்பா வைரஸ் என்று அழைக்கிறார்கள். இந்தியாவில் லாஸ்ட் அவுட் பிரேக் வந்து 2018 ஏற்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 11 பேர் இறந்து போனார்கள். இந்த நிப்பா வைரஸ் எந்த விலங்குகளில் பாதிப்பை ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு சொல்ல போனால் ஃப்ரூட் பேட்ஸ், அதாவது பழங்களை தின்னும் வவால்கள் மற்றும் பன்றிகள், இந்த 2 விலங்குகள் தான் மெயினாக இந்த நிப்பா வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சரி, எப்படி மனுஷனுக்கு இந்த நிப்பா வைரஸ் பாதிப்பு ஏற்படும் பார்த்தீங்கன்னா, மெயினாக 3 வகைகளில் இது ஏற்படும். 1, இந்த நிப்பா வைரஸ்னால் பாதிப்படைந்த பன்றியோ அல்லது வவாலோ நம்ம டைரக்டாக கான்டாக்ட் ஏற்படுத்தும் போதும். 2, இந்த நிப்பா வைரஸ் பாதிப்படைந்த ஒரு வவாலின் உமிழ்நீர் அல்லது யூரின் வந்து நாம் உண்ணக்கூடிய அந்த பழங்கள், குறிப்பிட்டு சொன்ன போனால் பாம் டேட் சாப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேரிச்சம்பழத்தில் இது கான்டாமினேட் ஆகிட்டு அதை நாம் தெரியாமல் உண்ணும்போது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். 3, பெர்சன் டு பெர்சன் கான்டாக்ட், அந்த நிப்பா வைரஸ் பாதிப்படைந்த ஒரு நபர் இருமும் போதோ தும்மும் போதோ அந்த செக்ரீஷன்ஸில் அந்த வைரஸ் வெளிப்பட்டு அது மற்றவர்களுக்கு பரவலாம். இந்த நிப்பா வைரஸோட இன்குபேஷன் பீரியட் வந்து 5-14 நாட்கள், அதாவது இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டு அறிகுறிகள் தென்படுவதற்கு மினிமம் 5 டேஸ் ஆவது ஆகும். இது ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1, ஜுரம், தலைவலி, இருமல், உடம்பு வலி, தொண்டை வலி, வாந்தி, இது போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தலாம். ஒரு சில சமயம் ARDS, அதாவது அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம், அப்புறம் ஏடிபிக்கல் நிமோனியா, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் போன்ற காம்ப்ளிகேஷன்ஸ் கூட இது ஏற்படுத்தலாம். ஒரு சில நபர்களில் மூளையில் பாதிப்பு, அதாவது என்கெஃபலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஏற்பட்டு ஒரு மாறுபட்ட மனநிலை, அதாவது ஆல்டர்ட் சென்சோரியம், அப்புறம் ஃபிட்ஸ், இது போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தலாம். சம்டைம்ஸ் ஒரு கோமா ஸ்டேஜ் கூட அந்த பேஷண்ட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிசிஆர். ஸோ ஆர்டிபிசிஆர்னு சொன்னது எல்லாருக்கும் அந்த கொரோனா தான் ஞாபகம் வரும். ஸோ அதே டெஸ்ட்டு தான், இந்த வைரஸையும் நம்ம ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எலைசா டெஸ்ட், அப்புறம் பிசிஆர்னு சொல்லுவாங்க, அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் போன்ற டெஸ்ட் செஞ்சு நம்ம இந்த வைரஸை டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, அதாவது சப்போர்ட்டிவ் கேர் தான், அதாவது ஜுரத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், அப்புறம் ஹைட்ரேஷன், நீர் சத்து குறைவாக இருந்தால் ஐவி ஃப்ளூயிட்ஸ், இது போன்ற சப்போர்ட்டிவ் கேர் தான். ஸோ குறிப்பிட்ட மருந்தோ மாத்திரை கிடையாது, அதே போன்று தடுப்பு மருந்து வேக்சின் அதுக்கு கிடையாது. ஸோ லேட்டஸ்ட்டாக ரிபா வைரின் அப்படின்ற ஒரு ஆன்டிவைரல் வந்து இதற்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சிகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஸோ இதனுடைய கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து 40-75% ஆகும். ஸோ எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருந்தோமோ அது போன்று நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் கை காலை நல்லா கழுவணும். ஸோ மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் இருக்காது ஒரு ஜுரமோ இல்லை இருமலோ இருந்துச்சுன்னா ஐசோலேட் பண்ணிக்கோங்க. உடனடியாக மருத்துவரை அணுகி இந்த நிப்பா வைரஸ் இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் செய்து கொண்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பயத்தை வந்து விட்டு ஒழியுங்கள், இதை பற்றி யாரும் பயப்படவே தேவையில்லை. ஸோ அந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டால் நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஸோ ஜுரம் ஏற்பட உடனே டாக்டரை அணுகுங்கள். ஸோ டெஸ்ட் செஞ்சு பார்த்துங்க. ஸோ இது பண்ணியிருந்தீங்க என்றால் கண்டிப்பாக
இதை பற்றி நாம் பயப்படவே தேவையில்லை. ஸோ நீ சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சத்யா செல்த் அப்படின்ற யூடியூப் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்று ஒரு மருத்துவ தகவல் இருந்துச்சுன்னா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.